டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வாக்களிப்பது நமது ஜனநாயக கடமை. வாக்காளர்கள் நமது பாரதத்தின் முதுகெலும்பாக கருதப்படுகிறார்கள். மிக விரைவில் தேர்தல் நெருங்குகிறது. மக்களவை தேர்தல் நெருங்குவதை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் மும்முரமாக அதன் பணிகளை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் தேர்தல் ஆணையம் வாக்காளர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 97 கோடியை நெருங்குவதாக ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது. இது குறித்து தான் இன்றைய முதன்மை செய்தியில் பார்க்க இருக்கிறோம். இது குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்மிடம் வழங்குவதற்காக முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். மக்களவை தேர்தல் மிக விரைவிலே நெருங்குகிறது. அப்படி இருக்கையில் தேர்தல் ஆணையம் மும்முரமாக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. வாக்களிப்பதன் அவசியம் குறித்து நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஜனநாயகத்தின் முக்கிய அங்கம் என்னவென்றால் முறையான அப்பழுக்கற்று தேர்தல் முறை. அதை ஒவ்வொரு ஜனநாயகமும் ஒரு டைம் லிமிட் உள்ளவங்க தேர்தலை நடத்தணும். நம்முடைய அரசியலமைப்பு சட்டப்படி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும். அல்லது இல்லை, ஒருவேளை நடுவில் அந்த பார்லிமெண்ட்டை கலைத்து விட்டால் இந்த 5 வருடத்துக்கு முன்னாடியே தேர்தல் நடக்க வேண்டியது. இருந்தாலும் நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இந்த தேர்தல் முறையை பற்றியும் தேர்தல் கமிஷன் ஆணையத்தை பற்றியும் மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அது வேறு ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்திலும் கிடையாது. அது தவிர சுப்ரீம் கோர்ட் ஜுடிஷியரி கூட இந்த தேர்தல் முறையில் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணப்பறம் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. தேர்தல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணப்பறம் அவங்க இது பண்ணலாம், இன்டர்ஃபியர் பண்ணலாம். பட் அந்த தேர்தல் ஆணையத்துக்கு அவ்வளோ ஒரு மகத்தான ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்தியாவில் வந்து 1952 நமக்கு தேர்தல் நடந்து கொண்டு வந்திருக்கிறோம். மற்ற நாடுகள் நம்மளுடைய சுற்றி இருக்கிற நாடுகளெல்லாம் அந்த மாதிரி நடக்கவில்லை. நடுவில் நடுவில் அவங்களுடைய தேர்தல்கள் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு தேர்தல் ரைட் ஆகிட்டு நடக்கிறதில்லை. இல்லை மிலிட்ரி ரூல் இந்த மாதிரி வந்துட்டுருக்குது. ஆனால் நம் நாட்டில் ஒன்று தான் தேர்தல் முறையாக ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒன்று முறையாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் வாக்கு உரிமை என்பது ஒரு முக்கியமான பங்கு ஏற்படுத்துகிறது. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்தபொழுது 21 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்தார்கள். பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும். அதற்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லை. ஏனென்றால் அவங்க வரி செலுத்துவோர் இல்லாட்டா நிலம் உள்ளவர்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு தான் வாக்குரிமை இருந்தது. இந்த வாக்குரிமை நம்முடைய 1950 எல்லோருக்கும் சமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் தேர்தல் நடந்த பொழுது அது ஒரு திருவிழா மாதிரி நடந்தது. ஆனால் இப்பொழுது நிறைய கட்சிகள் அரசியல் கட்சிகள் வந்திருக்கின்றன. அவருடன் நிறைய அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிறதுனால இப்போ தேர்தல் கொஞ்சம் அக்ரஸிவாக நடக்கிறது. முதல் தேர்தலில் அந்த மாதிரி இல்லை. எனியோ இப்போ நடக்கிற தேர்தல் முறைப்படி நம்முடைய வாக்காளர்கள் 60-65% அவர்கள் வாக்குரிமை செலுத்துகிறார்கள். அதனால் ஒரு 35% அவங்க வாக்குரிமையை செலுத்துவதில்லை. அது ஒரு நல்ல குறி என்று சொல்ல முடியாது. ஆனால் இப்பொழுது வெளிநாட்டுகளில் நடக்கும்பொழுது பார்த்தால் அங்கெல்லாம் 50-55% தான் வாக்கு செலுத்துகிறார்கள். அதனால் அதை கம்பேர் பண்ணினால் நம்முடைய வாக்குரிமை ஓட்டர் டேர்ன் அவுட்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் இம்ப்ரூவ் நல்லா தான் இருக்குது. ஆனால் சில மாநிலங்களில் 75-80% கூட வந்து ஓட்டு போடுறாங்க. சில மாநிலத்தில் 40% தான் போடுறாங்க. அதனால் இந்த ஆவரேஜ் வந்து 65 ஆகிடுது. நம்ம வந்து இந்த வாக்குரிமையை செலுத்துவது ஒரு இம்பார்ட்டண்ட் கடமையாக அவங்க வந்து ஒவ்வொரு வாக்காளர்களும் நினைக்க வேண்டும். அவங்களுடைய வாக்குரிமையை செலுத்த வேண்டும். அது சில நாடுகளில் கம்பல்சரி ஓட்டிங்னு இருக்கிறது. எல்லோரும் கட்டாயமாக வந்து அவருடைய வாக்குரிமையை செலுத்த வேண்டும். ஆனால் நம்முடைய நாட்டில் அது மாதிரி இல்லை. அதை நடத்துவது ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் 35% அவங்க வரலைன்னா அவங்கக்கிட்ட நம்ம ஆக்ஷன் எடுக்கணும், அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அதே ஒரு பெரிய வேலையாகும். அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து கம்பல்சரி ஓட்டிங் நம்மளால் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல. பட் 70-85% நம்மளுடைய வாக்காளர்கள் வந்து செலுத்தினால் கம்பல்சரி ஓட்டிங் கூட நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ பண்ண முடியாது. சரி, 1950 இந்த தேர்தல்கள் முறையாக நடந்து கொண்டிருக்கின்றன. முதல்ல வந்து இந்த முதல் எலெக்ஷன் போது ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தனி பெட்டி இருக்கும், அது கொண்டு ஓட்டு போடணும். இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நடுவில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் பேலட் பாக்ஸ் இருந்தால் அதில் வந்து ஓட்டு போடுவாங்க எல்லாம். அப்போ வந்து வாக்குச்சீட்டுகள் மூலமாக வாக்கு செலுத்தப்பட்டது. இப்பொழுது வந்து மின்னணி அளவில் இது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்று அவர்கள் வந்து நேராக ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணினா போகிறோம், அவருடைய வாக்கு செலுத்த முடியும். இதனால் நிறைய நன்மைகள் இருக்கின்றன. நம்ம வந்து பேப்பர் சேவ் பண்ணுறோம், அப்புறம் டைம் சேவ் பண்ணுறோம், அண்டு எண்ணிக்கை வந்து ஒரு குயிக்காக முடிக்க முடியுது.
நம்மளுடைய ஜனத்தொகையை பார்த்து நம்மளுடைய வாக்காளர்கள் நம்பர்களை பார்த்தீங்கன்னாக்க அவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையும் முடிக்க முடியாது. இது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்தவரும் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம வந்து அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண முடியும். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் நம்ம பெண்கள் வாக்காளர்கள் இளைஞர்கள் வாக்காளர்கள் நம்பர் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. அது நம்முடைய ஜனத்தொகையினுடைய மாற்றங்கள் நடக்கின்றன. அந்த மாற்றங்களினால் இப்பொழுது வாக்காளர்கள் வந்து குடிமகன்களாக சீனியர் மூத்த குடிமகன்கள் வந்து கம்மியாகிட்டுருக்காங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணினா நல்லா தான் இருக்கும். நாங்கள் இருக்கிற போதே ஃபிசிக்கலி டிசபிலிட்டி பீப்புளுக்கு மூத்த மகன்களுக்கெல்லாம் சில வசதிகள் செய்து கொடுத்தோம். இப்பொழுது வந்து அவர்களுக்கென்று தனி பேலட் கூட போய் வைக்கலாம், நம்ம தனியாக குயூ வைக்கலாம், தனி சிஸ்டமாக பூத்தை தனியாக வைக்கலாம். ஆனால் இப்பொழுது இருக்கிறபடி சுப்ரீம் கோர்ட்டுடைய அறிவுரையின்படி நம்ம வந்து சில சலுகைகள் செய்து வருகிறோம். இந்த வாக்காளர்கள் வந்து நிச்சயமாக வந்து வாக்கு செலுத்தினால்தான் நமக்கு ஒரு ஜனநாயகத்தினுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இல்லை என்றால் இந்த குறைந்த வாக்குகள் பெற்று அவர்கள் வந்து ஜெயித்து விடுகிறார்கள். ஒரு ஒரு தொகுதியில் வந்து 200,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள் எடுத்துக்கொள்வோம். அப்பொழுது 60% 120,000 தான் வந்து வாக்கை செலுத்துகிறார்கள். அதில் வந்து 10 பேர் நின்னாங்கன்னாக்க இந்த ஓட்டு நான் எண்ணிக்கை வின் பண்ணுறவர் வந்து 10-12,000 ஓட்டை வச்சே வின் பண்ணிடலாம். அது வந்து நல்ல ஜனநாயகம் சொல்ல முடியாது. அதனால் வாக்காளர்கள் வந்து அவருடைய வாக்குகளை செலுத்த வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு 80-90% வந்து வாக்காளர்கள் செலுத்தினால் அது நாட்டுக்கு நல்லது, ஜனநாயகத்துக்கு நல்லது. வாக்காளர்கள் வந்து வாக்களிப்பது அந்த சதவிகிதம் அதிகரிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு முறையும் வலியுறுத்துகிறது. இம்முறை 97 கோடி கிட்ட வாக்காளர்கள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இம்முறை வந்து அதிக சதவிகிதமான வாக்குப்பதிவு நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். என்றால் விழிப்புணர்ச்சி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. அதுவும் அரசியல் கட்சிகளும் தீவிரமாக அவர்களுடைய கேம்பெயின் நடத்துகிறார்கள். அதனால் என்னுடைய கருத்து என்னவென்றால் அதிகமாகவே இருக்கும் என்று தான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 70-75% வந்தால் நன்றாகவே இருக்கும். இந்த வாக்காளர்களுக்கு வந்து சில சலுகைகள் நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி கட்சிகள் வந்து என்கரேஜ் பண்ணி கொடுக்கணும். இந்த ஓட்டர் லிஸ்ட்டை முன்னாடியே சர்க்குலேட் பண்ணி அவங்க வெரிஃபை பண்ணலாம். சில சமயம் கம்ப்ளைண்ட் வரும், இந்த மாதிரி அவங்க பேர் இல்லை அவங்க பேர் வேறு ஏதோ ஒரு பூத்தில் பேரில் போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எலெக்ஷன் தேர்தலுக்கு முன்னாடியே இந்த வாக்காளர்கள் லிஸ்ட்டை கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கும் கொடுக்குறோம், பப்ளிக்காகவும் டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ வாக்காளர்கள் அதை வெரிஃபை பண்ணி அவங்க பேர் எந்த தொகுதியில் இருக்குது, எந்த வார்டில் அவங்க போய் ஓட் பண்ணணும் தெரிந்து கொண்டால் அது எல்லா விவரமும் அவங்களுடைய வெப்சைட்டில் இருக்குது. அதனால் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். போய் விதவுட் ஒரு டிஃபிகல்ட்டி இல்லாமல் அவங்க போய் அவங்களுடைய வாக்குகளை செலுத்தலாம். சார், நீங்களே சொல்லியிருந்தீங்க முன்னாடி இருந்த காலகட்டத்தில் வாக்களிப்பதற்கு சில தகுதிகள் வேணும் அப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பெண் வாக்காளர்களுடைய சதவிகிதம் வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அது குறித்து நல்லது தான் என்றால் பெண்கள் வந்து மோர் ரெஸ்பான்சிபிள்னு ஒரு கருத்து இருக்கிறது. அதனால் அவங்க வந்து ஓட்டு செலுத்தும் பொழுது அவர் தீவிரமாக ஆராய்ந்து வாக்கு செலுத்துவார்கள் என்று நம்பப்படுகிறது. இருந்தாலும் அதனால் ஆண்கள் சரியாக செலுத்தவில்லைன்னு சொல்ல முடியாது. பட் வாக்காளர்கள் நிறைய எண்ணிக்கையில் வந்து அவருடைய வாக்குகளை செலுத்தினால் அது ஒரு நல்ல அறிகுறி. அதாவது ஜனநாயகம் நன்றாக நடக்கிறது என்ற ஒரு அறிகுறி. மக்கள் அதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாங்கன்னு ஒரு இம்ப்ரெஷன் வரும். அதனால் பெண்களும் இளைஞர்களும் முதியவர்கள் எல்லாரும் வந்து அவங்களுடைய வாக்குகளை செலுத்தினால் அது நாட்டுக்கு நல்லது, ஜனநாயகத்துக்கும் நல்லது. 18 வயசு பூர்த்தியானவங்க முதல் முறையாக தற்போது வாக்குகளை செலுத்த இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன சார்? முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு 21 வயசு உள்ளவர்களுக்கு தான் வாக்குரிமை கொடுக்கப்பட்டது. அண்ட் அப்புறம் வந்து ஒரு நாள்கட்டத்தில் 18 மாற்றினார்கள். என்னவென்றால் நம்முடைய ஜனத்தொகையில் நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள். அண்ட் இளைஞர்களும் நம்முடைய ஜனநாயகத்தில் வந்து பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் பல நாடுகளில் 18 ஆக்கியிருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிந்து வந்து ஓட்டு போடணும். என்ன சில சமயத்தில் அவங்களுக்கு இந்த ஜனநாயகத்தை பற்றி சரியாக தெரியாமல் இருக்கலாம். வாக்கு உரிமையை பற்றியும் இல்லை ஜனநாயகம் எப்படி நடக்கிறது என்பது பற்றியோ அவருக்கு அதிக விவரம் தெரியாமல் இருக்கலாம். அதனால் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அவர்களுக்கு இதை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். மூத்த குடிமக்களும் மாற்றுத்திறனாளிகளும் வாக்களிப்பதற்கு ஏதுவாக என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்ய வேண்டும் நினைக்கிறீங்க? என்னுடைய கருத்துப்படி அவர்களுக்கெல்லாம் போஸ்டல் பேலட் கொடுக்கலாம். இல்லை அப்படி முடியலை என்றால்
அவர்களுக்கு வந்து ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்து வீட்டிலிருந்தே எலக்ட்ரானிக் சிஸ்டமாக ஓட்டிங் பண்ணலாம். அது வந்து கட்சிகள்லாம் அதை வந்து ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா சில சமயத்தில் அவங்க சொல்லுவாங்க, இது வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி கை வாக்குரிமையை செலுத்தி வைப்பாங்க, அதனால் பண்ணக்கூடாது என்று. நான் இருக்கும்பொழுதே நாங்கள் இன்டர்நெட் ஓட்டிங் இதெல்லாம் நாங்கள் தீவிர ஆராய்ந்து பார்த்தோம். ஆனால் அதற்கு கடும் எதிர்ப்பு இருந்தது, அதனால் அதை அந்த சமயத்தில் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல. பட் இப்போ வந்து நிறைய இளைஞர்கள் இருப்பதனால் இந்த இன்டர்நெட் ஓட்டிங் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு நிறைய சேஃப்கார்டு வைத்து மூத்த குடிமகன்கள், அதே மாதிரி ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் உள்ளவர்கள், அவரால் மாற்றுத்திறனாளிகள், அவர்களும் அவருடைய ஓட்டை இந்த இன்டர்நெட் ஓட்டிங் மூலமாக கம்ப்யூட்டர் மூலமாக ஓட்டு செலுத்தபடி இல்லாட்டா போஸ்டல் பேலட் மூலமாக செலுத்தலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அரசு வலியுறுத்துகிறது, அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? அது வந்து ஒரு விதத்தில் நல்லது தான். என்ன, நம்ம வந்து நிறைய தேர்தல் சமயத்தில் நிறைய டைம் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் குறைக்கலாம். ஆனால் அரசியல் அமைப்பு சட்டப்படி ஒரே சமயத்தில் இந்த மாதிரி தேர்தல் நடத்த முடியாது. அதனால் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு லெஜிஸ்லேச்சர், பார்லிமெண்ட்டோ அல்லது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் 5 வருஷம் இடையில்லாமல் நடக்க வேண்டும். அந்த மாதிரி நடந்தால்தான் நம்ம வந்து சைமல்டேனியஸ் நல்ல எலெக்ஷன் பண்ண முடியும். இல்லைன்னா ஒவ்வொரு பீரியடில் இந்த அசம்பிளியை கலெக்டாங்க இல்லை பார்லிமெண்ட்டை கலெக்டாங்கன்னா டிஃப்ரெண்ட் பீரியடில் தேர்தல் நடத்த வேண்டி வரும். அதனால் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தால் இது நிச்சயமாக பண்ணலாம். அது சில அட்வான்டேஜஸ் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அவ்வளவு இந்த தேர்தல் இப்படி இருக்கிற முறையிலிருந்து இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன் வரும்பொழுது சில டிரான்சிஷன் ப்ரொவிஷன்ஸ்லாம் கொண்டு வர வேண்டும். ஒரேடியாக ஒரே நாளைக்கு கொண்டு வர முடியாது. இப்பொழுது நம்ம 10 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுறதுனால் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சேஞ்சஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தீங்கன்னாக்கா எல்லாவற்றையும் ஒரே சமயத்தில் நம்ம நடத்த முடியும். அதற்கு வந்து சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸும் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் எல்லாம் எலெக்ஷன் டைமத்தில் யூஸ் பண்ணுறோம், லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக, அந்த சட்டம் ஒழுங்குமுறையெல்லாம் இருப்பதற்காக நாம் சில மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கும். அது கொண்டு வர முடியும், அது ஒன்றும் கடினமான ஒரு இது இல்லை, ஃபேக்டர் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அதுக்கு நிறைய நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து ஒழுங்குமுறையாக நடத்துறதுக்கு அரசும் மக்களும் ஒத்துழைக்க வேண்டும். வாக்குப்பதிவின் சதவிகிதத்தை அதிகரிப்பதற்கு தேர்தல் ஆணையம் சார்பாக மக்களுக்கு என்னென்ன விழிப்புணர்வெல்லாம் இன்னும் ஏற்படுத்த வேண்டும் சார்? நிறைய வந்து வெப்சைட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது தவிர நிறைய பப்ளிகேஷன் வேரியஸ் லாங்குவேஜஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க அவங்களால் முடிகிற வரைக்கும் நிறைய கேம்பெயின்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் அதுக்கு என்ன ஒரு இதுனா, இந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, அதாவது கவர்மெண்ட்டில் இல்லாத சில அமைப்புகள், அவங்க வந்து இந்த தேர்தல் ஆணையத்துக்கு உதவி புரியுமாறு அவங்களுக்கு வந்து மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். இந்த மாதிரி நல்ல எப்படி நம்ம வாக்குமுறை நடத்துகிறோம், எப்படி மாற்றங்கள் தேவையாக இருக்கிறது, வாக்காளர்களின் உரிமை என்ன, கடமை என்ன என்பதை எல்லாம் எடுத்து சொன்னால் நிச்சயமாக மக்களுக்கு ஒரு அதிக விழிப்புணர்வு வரும் என்று நான் நம்புகிறேன். இன்னும் கூடிய விரைவில் மக்களவைத் தேர்தலுக்கான தேதி அறிவிப்பு வெளியாக இருக்கிறது, உங்களுடைய கருத்து என்ன சார்? இப்பொழுது இருக்கிற அரசியல் கட்சிகள் கொஞ்சம் அவங்களுக்கு அவங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றம் தேவை என்று எனக்கு தோன்றுகிறது. நிறைய வேண்டாத அக்ரஸிவ் கேம்பெயின் பண்ணுங்க, ரொம்ப ஹார்ஷ் வேர்ட்ஸ், ஹேட் ஸ்பீச்சு, இன்னொருத்தர் வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுறது, அதெல்லாம் குறைத்தால் நம்முடைய தேர்தலுக்கு நல்ல பெருமை வரும். இப்போது என்ன சில பேர் கருதுகிறார்கள் என்றால், நம்ம அரசியல் கட்சியில் நிறைய சண்டை போட்டுக்கொண்டு நிறைய வன்முறைகள் ஏற்படுகின்றன. இதெல்லாம் குறைத்தால் நம்முடைய ஜனநாயகத்துக்கு நல்லது, நம்முடைய நாட்டின் பெருமையும் உயரும். வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு நீங்கள் தரக்கூடிய அட்வைஸ் என்ன சார்? வாக்காளர்கள் நிச்சயமாக அதிகமாக எண்ணிக்கையில் வந்து அவர்களுடைய வாக்குரிமையை செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கும் நல்லது, அவர்களுடைய சந்ததியர்களுக்கும் நல்லது. ஏனென்றால் அவர்கள் நல்ல பேர் நல்ல பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்தால்தான் அந்த அரசு நன்றாக செயல்படும். அடுத்த ஜெனரேஷன் அவங்க வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். நல்ல பிரதிநிதிகள் இருந்தால் நல்ல ஜனநாயகம் இருக்கும். அதே மாதிரி இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸில் இருக்கிறாங்க, அதே மாதிரி பணப்பலம் நிறையா, அதனால் நல்ல சரியான பிரதிநிதிகள் நமக்கு சில சமயத்தில் கிடைக்கவில்லை. அதனால் அவர்கள் ஆராய்ந்து அவர்களுடைய அவர்களுக்கு வந்து அஃபிடேவிட் ஒன்று கொடுக்குறாங்க, அவங்களாம் ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, அவங்க என்ன கோர்ட் கேஸ்லாம் அவங்க மேலே இருக்கிறதெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ வேட்பாளர்கள் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. அதை பார்த்து ஆராய்ந்து நல்ல பிரதிநிதிகளை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன். தேர்தல் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை எங்களிடம் வழங்கியமைக்கு டிடி தமிழ் சார்பாக நன்றி சார். மிக்க நன்றி.
இனி தொடர்ந்து பிரைம் டைம் செய்திகளை பார்க்கலாம்.